உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரை வேண்டிக்கொள்கிறோம். இன்றைக்கு வந்துட்டு தேங்காய் பூவில் வந்துட்டு மாவு எடுத்து அதில் புட்டு ஊற்றி நாங்கள் புளிஞ்ச தேங்காய் இப்போ அன்றைக்கு நிறைய சமையல் சமைக்கிற நேரத்தில் அந்த தேங்காய் பூ வந்து வேஸ்ட்டாக தான் போய்கொண்டிருக்குது. அப்போ அதில் வந்து ஒரு புது முயற்சியாக வந்துட்டு நாங்கள் தேங்காய் பூவை காய வச்சு அதை மாவாக்கி அதை புட்டு செய்த நாங்கள் நல்ல புட்டு நல்ல மாதிரி வந்திருக்குது. குறை சொல்கிறவங்க எதுவுமே இல்லை. இன்னொரு சின்ன கசப்பு தன்மை இருக்குது, அது வந்து அரிசி மாவில் இருக்கிற கசப்பு தன்மையோ அந்த மாவில் இருக்கிற கசப்பு தன்மையோ தெரியாது. அவ்வளோது கேட்கிற ஒரு சின்ன கசப்பு தன்மை, தனியாக சாப்பிடையே கறியோடு சாப்பிடையே வந்துட்டு அந்த தன்மை தெரியல. தெரியும் சின்ன ஒரு கசப்பு தன்மை இருந்தது. இப்படி இந்த பாவக்காய் சமைச்சால் அவ்வளவும் பெறாது, அவ்வளவு கசப்பும் இல்லை, அவ்வளவு கசப்பு இல்லை. ஒடியல் புட்டை விட கசப்பு குறைவு. ஒடியல் புட்டு நாங்கள் ஆனால் இந்த தேங்காய் பூ மாவில் வந்துட்டு சத்து இருக்கு. இப்படியும் புளிஞ்சி பால் எடுத்தாலும் எப்படியுமா அதில் பால் மிச்சம் இருக்கும். அதெல்லாம் காஞ்சி மாவா விளைக்கலாம், அதில் ஒரு சத்து இருக்கும். அதில் வேஸ்டாக போகிற பொருள் தானே, அந்த வேஸ்டாக போகிற பொருளை வந்து நாங்கள் பயன்படுத்தியக்குள்ள வந்துட்டு அது இப்பயும் ஒரு பிரயோசனத்தை தான் கொண்டு வரும். இதில் இன்னும் நிறைய நாங்கள் வீடியோக்கள் தீர்மானித்து வச்சுருக்கோம், தொடர்ந்து வரும். தொடர்ந்து காணொலியாக இருக்கோம், உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கும். உங்களோட சேனல் கடை முதல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எத்தனை காய வச்சுருக்காங்க? அஞ்சு நாள் வருங்க. அஞ்சு நாள் வரும் இல்லை, அஞ்சு நாள் காய வச்சது. நல்லா காயணும், நல்ல வெயிலில் காயணும். பெரிய சமையலுக்கு சமைச்ச தேங்காய் பூ தான் புளிஞ்சு போட்டு அப்படியே எடுத்து காய வச்சது. புது முயற்சியாக அன்றைக்கு மாவரிச்சு பார்க்க போகிறோம். மாவரிச்சு சரி வந்தால் தேங்காய் பூ மா அரைச்சிருந்தாச்சு. இப்போ இதை வந்து அவிக்க போகிறேன். அரிசி மாவோட சேர்த்து தான் புட்டை அவிக்க போகிறேன். அரிசி மாவுக்கு வறுத்தாச்சு, இதை அவிச்செடுப்பேன். எல்லா மாவையும் வாட்டி வைக்க போறேன். எல்லாமே விற்க போறது இல்ல, வாட்டி போட்டு வாளியில போட்டு வைக்க போறேன். விடுங்க குட்டி, அம்மா எடுக்கிறேன். கொட்டிப்படாதீங்க செல்லம். விடுங்க விடுங்க விடுங்க, அம்மா எடுக்கிறேன். ஐயா விடுங்க. மா அவிஞ்சிடுது. மா வந்து அவிஞ்ச அப்புறம் நல்ல வாசம் உண்டு வந்து இருக்குது. முட்டை மா வாசம் இருக்கு. தேங்காய் பூ வறுத்தா அப்படி வாசம் வரும். அந்த வாசம் தான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாட்டி போட்டு அரிச்செடுப்போம். வறுத்தும் செய்யலாம், நான் வறுக்கையில் எங்களுக்கு அவிக்கிறது ஈஸி, அதனால் அவிச்செடுக்கிறேன். இது வந்து ஒரு கப், இதால் ஒரு கப் மா எடுத்தலாம். ஒரு கப் சிவப்பு அரிசிமா, இது வறுத்தது அரிசிமா. ரெண்டும் இது ஒரு கப், இது ஒரு கப் போட்டு தான் ஒரு கப் அரிசிமா. ஒரு கப் பழமையாக புட்டு குழைக்கிற மாதிரி சுடுதண்ணிக்குள்ள உப்பை போட்டுட்டு குழைக்கிறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். குழைக்க புட்டு நல்ல வாசம் வந்துகொண்டே இருக்குது. தேங்காய் வாசம், தேங்காய் எண்ணெய் வாசம் வந்து வந்துகொண்டே இருக்குது. நல்லா இருக்கு.
வெங்காயம், வெள்ளப்பூடு, இஞ்சி, இஞ்சி கூட வெள்ளப்பூடு மட்டும், கருவேப்பிலை, தக்காளி, தக்காளி வந்து உரலில் அடித்து வச்சுக்கிறேன். கழுவி வச்ச கருவாடை தேய்ப்போம். தேங்காய் பால், கறித்தூள், அவிச்ச முட்டை, கருவாடும் முட்டை குழம்பும், கருவாடும் முட்டையும் போட்ட குழம்பு ரெடி. புட்டு புட்டு மாதிரி தான் வந்துருக்கு. அகலாம சாப்பிட போறோம் நாம. சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி வரும்? தேங்காய் போட்டுட்டானே. சாப்பிட்டு என்ன கேட்டதில்லையே.
தேங்காய் மாவுல போட்டுட்டு ஒன்றரை துண்டு அரிசிமா போட்டா அந்த ரெண்டு துண்டு ஒரு துண்டு அப்படின்னா நல்லா இருக்கும். சின்ன ஒரு கசாப்பு தன்மை ஒன்று இருக்குது, குழந்தைங்களையும் சொல்லி தான் வேணும். சின்ன ஒரு கசாப்பு தன்மை இருக்கு. நாங்கள் தனியாக சாப்பிட தான் அப்படி இருக்கு, கறியோட சாப்பிடே அப்படி இல்லை. மற்றபடி புட்டு அவிஞ்சிட்டு தானே ஒரு சின்ன ஒரு அவிக்காத மாதிரி ஒரு தன்மை ஒன்று இருக்கு. மற்றபடி புட்டு புட்டு மாதிரி தான் இருக்கு. தேங்காய் புளிஞ்சு போட்டு உடனே நல்ல வெஜ்ஜில வச்சா அஞ்சு நாள் காய வச்சோம் நாங்கள் நல்லா இருக்கு. குறை சொல்றதுக்கு இல்ல, பாத்திர அவசரத்துக்கு மாதிரி அவிக்கலாம். நீங்க இதே பார்த்தா தெரியும், சாப்பிட்ற விதத்தை பார்த்தா தெரியும். நாங்கெல்லாம் போய் சொல்ல மாட்டோம், இவே சொல்ல மாட்டோம். போய் நல்லா இருக்கு. இந்த காணொலியை தொட முடிச்சு கொள்றோம். இனிமேல் நல்ல காணொலி சந்திக்கிறோம். நன்றி.